வெல்கம் டு அரோமா தெரபி கோர்ஸ். அரோமா தெரபி அப்படின்னா என்ன? அதாவது இது பேர் சுகந்த வைத்தியம், ஸ்மெல்லில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அதாவது பண்டைய காலத்தில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் கேவ்ஸில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. அந்த பெயிண்டிங்ஸில் என்ன வந்து சொன்னாங்கன்னா, மெடிக்கல் டாக்டர்ஸ் அவங்க வந்து தே ஆர் ட்ரீட்டிங் த பேஷண்ட்ஸ், அது வந்து பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிற ஆயில்ஸு, பிளான்ட்ஸ் ஆட்டோம், ஃப்ரூட்ஸ் ஆட்டோம், இல்லை ஃப்ளவர்ஸ் ஆட்டோம், அதுலேருந்து எடுக்கிற ஆயில்ஸை வச்சுட்டு எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறது. இதே மாதிரி 18,000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த குறிப்பெல்லாம் இருந்திருக்கு. சைனாவில் ஒரு எல்லோ எம்பரர் ஹுவாத்தி அவர் வந்து ஒரு புக் எழுதினார், என்னென்னா ஹெர்பல் மெடிசன். அந்த மெடிசனில் வந்து இன்டர்னல் மெடிசனை பற்றி நிறைய குறிப்பு வந்திருக்கு. த எல்லோ எம்பரர்ஸ் கிளாசிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு அந்த புக்கோட பேர். அந்த இதுலேயே வந்து இந்த அரோமா தெரபி, அந்த அரோமா ஆயில்ஸை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இது முதல் முதல்ல இந்தியாவில் தான் ஆரம்பித்தது, ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆலை பாப்புலர் ஆலைன்னொன்னே இது என்ன ஆச்சு, ஈஜிப்டில். ஈஜிப்டில் போகும்போது அங்கே வந்து ஈவன் இஜிப்ஷன்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இதை பர்ஃப்யூம் ஆயிலாக யூஸ் பண்ணாங்க. காடுக்கு கோவிலில் வந்து நிறைய விக்கிரகத்துக்கு வந்து ஒரு ஒரு ஐடலுக்கு வந்து ஒரு ஒரு பர்ஃப்யூம் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி நேம் வச்சாங்க. அதே மாதிரி இது வந்து அதாவது ரெசன்ஸு, அதுக்கப்புறம் அரோமேட்டிக் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்து சென்டட் பாக்ஸு, இதெல்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ண மாதிரி அந்த புக்ஸில் வந்து இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மம்மீஸ்னு உங்களுக்கு தெரியும், அதாவது டெட் பாடி வந்து அவங்க பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மம்மீஸில் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா போர்ஷன்ஸ் எடுத்து அதை எப்படி பதப்படுத்துறது அப்படின்னா, ஜாதிக்காய் அதாவது நட்மெக், பட்டை, லவங்கம், எல்லா ஆயில்ஸு, அந்த அரோமா வந்து இருக்கிற ரூட்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு டை பண்ணி, ஈவன் இன்பமும் 3000 வருஷத்துக்கு அப்புறம் கூட அது வந்து அப்படியே இருக்குது. அதனால் அவங்க வந்து 100% இந்த அரோமா ஆயில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண மாதிரி எல்லா புக்ஸும் சொல்கிறது. இதே மாதிரி எசென்ஷியல் ஆயிலில் பார்த்திங்கன்னா, அது வந்து உங்களுடைய பாடியை, உங்களுடைய பாடி ப்ராப்ளம்ஸை ஹீலிங் பர்பஸ் அது வந்து க்யூர் பண்ணுறது. இந்தியாவில் சொன்ன இஜிப்சியன் போகிறதுக்கிற இஜிப்சியன்லேருந்து வந்து அது வந்து கிரீஸுக்கு வந்தது, கிரீஸ் டு ரோமன். இப்போ என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வந்து நிறைய லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதாவது பர்ஷியன், ஹீப்ரூ, அரபிக் அண்ட் மற்ற லாங்குவேஜஸ்லையும். 14th century இந்த வார் ஹீரோஸ் எல்லாம் என்னென்னா, எல்லாரும் தங்களோட வீட்டுக்கு திரும்பும்போது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் என்னெல்லாம் தாங்க கற்றுட்டோமோ, இந்த மாதிரி ஆயிலோடது என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ எல்லாம் தங்களுடைய நாட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேகுன்னு ஒரு நோய் இருந்தது. அந்த பிளேக் நோய் இருக்கும்பொழுது அந்த ஊரில் எல்லா ட்ரீஸ், எல்லா வீட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ரோடில், தட் இஸ் ஃப்ராங்கின்சன்ஸ் அண்ட் பைன் ட்ரீஸ், இதை போட்டு நல்லா ஃபயர் போட்டு எரிக்கும்போது அந்த ஸ்மோக் வந்து வீட்டுக்குள்ளே வந்தபோது அதில் வந்து நிறையா பேர் க்யூர் பண்ணாங்க. அதனால் அதனுடைய அரோமா தெரபியோட எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. 18th century வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஹெர்பல் புக்ஸை பற்றி நிறைய எழுதினாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து தே ஸ்டார்டட் யூஸிங். ஓகே, அப்போ என்ன பண்ணாங்க, கழுத்தை சுற்றி நிறையா பூ மாலைகள், அதை மெழுகுவர்த்தி, சென்டட் மெழுகுவர்த்தி, இதெல்லாம் வந்து தே ஸ்டார்டட் யூஸிங். 1920 ஒரு ஃப்ரெஞ்சு கெமிஸ்ட் ஒத்திருந்தார், அவர் பேர் காட்டே பசே. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஹி வாஸ் ட்ரீட்டிங் த வூண்டட் சோல்ஜர்ஸ், டீட்ரி ஆயில் மாதிரி ஏதோ ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிசெப்டிக் ஆயில் கண்டுபிடிச்சி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு தன்னோட லேபில் இருந்தபோது அந்த லேபில் வந்து ஃபயரில் ஆக்சிடெண்ட் ஆகி வெடிச்சுடுறது. அப்போது அவர் ரெண்டு கையும் வந்து ஃபுல்லாக வந்து நெருப்புப்பட்ட உடனே வெளியில் ஓடி வந்து அங்கே இருக்கிற தொட்டியில் அவ்வளோ தண்ணியில் போய் அப்படியே விழுறார், ரெண்டு கையும் அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து பார்க்கும்போது இந்த கையில் வந்து நோ மார்க்ஸ், நோ கொப்பளம், நோ பாயில்ஸ், ஒன்றுமே ஆகலை. அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், என்ன இந்த தண்ணியில் இருக்குன்னு எட்டி பார்க்கும்போது அந்த தண்ணி, அந்த வாட்டரில் ஃபுல் ஆஃப் லாவெண்டர் ஃப்ளவர்ஸ். லாவெண்டர் ஃப்ளவர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற ட்ரீல எல்லாம் விழுந்தபோது அதில் இருக்கிற அந்த லாவெண்டர் ஆயில் வந்து தண்ணியில் இருந்ததுனால அப்போ கண்டுபிடிச்சார், இந்த மாதிரி எந்த தீக்காயமாக இருந்தாலும்,
எந்த பேர்ன் மாஸ் எந்த டார்க் மாஸ் எது இருந்தாலும் இந்த லாவெண்டர் ஆயில் வந்து பியூர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதை வச்சு இவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார். இந்த லாவெண்டர் ஆயில் பார்த்திங்கன்னா அந்த பேர்ன் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் நம்முடைய டிப்ரெஷன், மென்டல் டென்ஷன் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சோல், நம்மளுடைய ஆத்மாவை போய் தொடும். ஸோ இது லாவெண்டர் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ஆயில் இன் அரோமா தெரப்பி. ஓகே, இப்போது அரோமா தெரப்பின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னால் நிறைய தெரப்பிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஹெர்பல் தெரப்பி வந்திருக்கு. அரோமா தெரப்பிக்கும் ஹெர்பல் தெரப்பிக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுமே சயின்ஸ் தான், ரெண்டுமே ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். என்றுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சயின்ஸுமே பிளான்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறத வச்சுருந்தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறது. ஆனால் ரெண்டுமே போத் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனால் ஃபண்டமெண்டல் என்னென்னா மெடிசன். இதை பண்ணுற வந்து இதை எப்படி எடுக்கிற முறை வந்து டிஃப்ரெண்ட், உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மேக்கிங், தட் இஸ் அப்ளிகேஷன் ஒன்று, இன்னொன்று மேக்கிங் த ப்ராடக்ட்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனுடைய ஆக்ஷன், ஹெர்பல் தெரப்பியில் இருக்க அந்த பிளான்ட்டினுடைய ஆக்ஷனும் அரோமா தெரப்பியில் எடுக்கிற எசென்ஷியல் ஆயில் ஆக்ஷனும் ரெண்டும் டிஃப்ரெண்ட். இப்போது ஹெர்போ தெரப்பி, அதாவது ஹெர்பல் தெரப்பிக்கும் அரோமா தெரப்பிக்கும் நம்ம என்ன வித்தியாசம் போது அரோமா தெரப்பி பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுனீங்க. இப்போ இந்த ஹெர்பல் தெரப்பி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்லேருந்து, இலையிலேருந்து, அதே மாதிரி பூக்கள்லேருந்து, காய்கள்லேருந்து, அதுலேயும் எல்லாத்தையும் பிழிஞ்சு தான் எடுக்கிறாங்க. அதுவும் மெடிசனல் வேல்யூ. இப்போது இந்த ஹெர்பல் மெத்தடில் என்னென்னா இதனுடைய பவர் பொட்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பச்சலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை அரைச்சி அந்த பச்சலை வந்து மேலே மட்டும் போடணும். அப்போ என்னென்னா அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு க்யூர் ஆகும். ஆனால் அரோமா ஆயில்ஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுடைய கம்ப்ளீட்டாக பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ட்ராவல் ஆகி எல்லா பார்ட்ஸும் அது போகும். அதே மாதிரி இந்த எசென்ஷியல் ஆயிலில் வந்து ஒன்றே ஒன்று எப்படின்னா ஸ்மால் அமௌண்ட்டு, ஒரு ட்ராப் பண்ணால் போகும். ஆனால் நீங்கள் வந்து ஹெர்பல் தெரப்பியில் நிறைய அரைச்சி பச்சலையை அரைச்சி அதெல்லாம் வந்து பத்து போடும்போது நிறைய வந்து யூஸ் பண்ணும்படி அது வரும். அது வந்து ஒரு மூலிகைன்னு சொல்கிறது. ஓகே, இப்போது இந்த நான் சொன்ன மாதிரி அரோமா ஆயில்ஸில் ஒரே ஒரு ட்ராப் நீங்கள் போடும்போது அது என்ன பண்ணும், அது வந்து அந்த ஸ்மெல் இம்மீடியட்டாக நம்மளுடைய கான்ஷியஸ் லெவல் போகும். இந்த கான்ஷியஸ் லெவல்லேருந்து சப்கான்ஷியஸ் போயிட்டு அங்கேருந்து ஆல்ஃபாக்டரின்னு ஒரு நர்வ் இருக்குது, அதுதான் வந்து உங்களுடைய பிரெயினில் தொடருது, மூளையை தொடும்போது. அப்போ என்ன ஆகும், இந்த நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது மட்டும் க்யூர் ஆகாது, உங்களுடைய ஆத்மா சோல், தட் இஸ் உங்களோட டிப்ரெஷன், உங்களை வந்து அமைதிப்படுத்தும். நீங்கள் வந்து ரொம்ப காமாயிடுவீங்க. அதே சமயத்தில் எந்த இதில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வருதோ அதுவும் அந்த ஆயில் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டும் கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஹெர்பல் தெரப்பியில் கிடையாது. அது எங்கே வந்து லோக்கல் எங்கே போடுறோமோ அதோடு வந்து உங்களுக்கு அது வந்து சரியாக போயிடும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வேதங்கள் இருக்குது, அதாவது வேதங்கள் நிறைந்த நாடே நம்மளுடைய இந்தியான்னு சொல்கிறோம். இந்த இந்தியாவில் வந்து அந்த வேதத்தில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் இது வந்து அந்த காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க. அதாவது காயா சிகிதா, அது வந்து இன்டர்னல் மெடிசன். சாலிக்ய தந்திரா, தட் இஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் நெக் அண்ட் ஷோல்டர் ட்ரீட்மெண்ட் டிசீஸில் வந்தால். சால்யா, தட் இஸ் சர்ஜரி. சால்யா தந்திரா வந்து சர்ஜரி. அக்கடா தந்திரா, அக்கடா தந்திரா வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸியாலஜி. அடுத்தது பூத்த வைத்தியா, அதாவது பூத்த வைத்தியா வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்டு இல்லைன்னா மென்டல் டென்ஷன், மென்டல் டிஸ்ஆர்டர், நம்மளே சொல்லுவோம் இல்லையா பூதம் பிடிச்செடுத்து அந்த மாதிரி, அது வந்து பூத்தா வைத்தியா. அடுத்தது பாலதந்திரா, குழந்தைகளுக்காக, அது வந்து பீடியாட்ரிஷன். அரோமா தெரப்பியில் வந்து ரெண்டே ரெண்டு தான் இந்த வேதால இருக்குது. ஒன்று வந்து ரசாயன தந்திரா. ரசாயன தந்திராங்கிறது வந்து ரீஜுவனேஷன் ஆஃப் யுவர் செல்ஸ், தட் இஸ் யங்காக இருக்கிறது, நம்மளுடைய பாடி நார்மலாக எப்படி வச்சுக்கணுங்கிறது. அடுத்தது வாஜிகர்ணா. வாஜிகர்ணா வந்து ஆஃப்ரோடியாசிக், தட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டிஸார்டர்ஸ் ஆர் செக்ஷுவல் அட்ராக்ஷன்ஸ். சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த அரோமா தெரப்பி என்ன பண்ணாங்கன்னா டூ கேட்டகரிஸாக, அதாவது என் அண்ட் யான். இன்னுனா ஃபீமேல், யான்னா மேல். தட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், தட் இஸ் பீப்புள். ஓகே, இன்ங்கிறது என்ன அப்படின்னா பீப்புள் வித் அ லைட் ஹேர், அதாவது ஸ்ட்ராங் பாடி இருக்கும், அதே மாதிரி இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க, சொஃபஸ்டிகேட்டடாக இருப்பாங்க.
The roots are வந்து எப்பவுமே பாத்தீங்க roots are young, flowers are yin. The leaves வந்து yin and yang. நான் சொன்ன மாதிரி இது 6000 இயர்ஸ்க்கு முன்னால இருந்தே இருந்திருக்கு. அதாவது இந்தியால நம்ம சந்நியாசி எல்லாம் பண்ணதே அதே மாதிரி இந்தியால வந்த ஃபர்ஸ்ட் இந்தியா தான் தென் அதுக்கு அப்புறம் ஈஜிப்ட் ஈஜிப்ட் அப்புறம் கிரேக்கர்கள் தென் எகிப்தியர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க டிஃபரண்ட் டிஃபரண்ட் மெத்தட்ல வந்து இந்த அரோமா தெரபி யூஸ் பண்ணாங்க அதாவது சாம்பிராணி சாம்பிராணி வந்து காத்தால சூரியனுக்கு காமிக்கிறது ஈவினிங் ஆனா நெல்லாக்கு காமிக்கிறது அதே கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க மெடிசனா பெர்ஃப்யூம் அதே மாதிரி பாடிக்கு நிறைய யூஸ் பண்ணாங்க ரோமன்ஸ் வந்து பாத் குளிக்கிறதுக்கு தண்ணியில வந்து எப்படி குளிக்கணும் அந்த மாதிரி எவ்வளவு டிராப்ஸ் போடணும் அப்படினட்டு சென்டட் மெடிசனும் அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க சீனர்கள் வந்து பெர்ஃப்யூம் அண்ட் வந்து ஸ்டிக்ஸ் நிறைய கடவுளுக்கு வந்து நிறைய பூஜை பண்ணது அரேபியா கண்ட்ரியில வந்து ரோஸ் வாட்டர் இதில் பண்ணாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று அதே மாதிரி யூரோப்பில் பார்த்தீங்கன்னா சென்ட்டு அந்த சென்ட்டை வந்து ட்ரெஸ்ஸுக்கு போடுறது அது மாதிரி அவங்க கண்டுபிடிச்சது இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் வித் த ஈவில் ஸ்பிரிட் இந்த பூதங்களுக்கெல்லாம் இது பண்ணி அந்த ஈவில் ஸ்பிரிட்லாம் ஓட்டுறதுக்கு இந்த அரோமா வந்து கண்டுபிடிச்சது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய மெடிசன்ஸ்க்கும் நிறையா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஈஜிப்டில் பார்த்தீங்கன்னா ரீஇன்கார்னேஷன் மம்மீஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டெட் பாடிக்கு அதே மாதிரி எம்பாமிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆஸ்திரேலியாவில் தான் ஃபிசிஷியன் டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது இதே வந்து மார்கரெட் அப்படின்னுட்டு ஆஸ்திரேலியாவில் அவங்க தான் இந்த பியூட்டிஷியன் லைனில் பியூட்டி வந்து சலூனில் எப்படி இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் என்னென்ன க்ரீம்ஸ் பண்ணுறதுக்கும் என்னென்ன லோஷன் பண்ணுறதுக்கும் எப்படி அப்ளிகேஷன் அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கண்டுபிடிச்சது